என்னது ராகுல் காந்தி அவர்களுக்கு திருமணமா? அதுவும் நம்ம தமிழ் பொண்ணோட திருமணமா? இந்த பேச்சுதான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாலையும் ராகுல் காந்தி திருமண பேச்சா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் லவ் பண்றாரா? அதனாலதான் இவ்வளவு நாள் திருமணம் பண்ணாம இருந்தாரா? சரி, அந்த பொண்ணுதான் யாரு? இதுக்கு அவங்க அம்மாவான சோனியா காந்தி ஓகே சொல்லிட்டாங்களா? இந்த கல்யாண பேச்சு எதுக்கு எழுந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலைமகள் ஹாராயில் தமிழகம் முழுவதும் கூரியரில் அனுப்பப்படும். ராகுல் காந்தி ஒரு எளிமையான அமைதியான மனுஷன். அவர் போட்டிருக்க சட்டை கூட வெறும் 200 ரூபாய் தான் சொல்றாங்க. எல்லாருமே அந்த ரேட்ல தானே போடுவாங்க அப்படின்னு கேட்டா, அவருடைய பாரம்பரிய திரும்பி பார்த்தா அவர் 10 லட்ச ரூபாய் சட்டை கூட போடலாம். ஆனா எதையுமே எளிமையா பண்றதான் இவரோட ஸ்பெஷலே. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் வாக்குகள் கம்மியான நிலையில காங்கிரஸ்க்கு உண்டான தலைமைக்கு எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு தலைமையை வேற ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பு கொடுக்கறேன் அப்படின்னு வேற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வந்திருக்காது. இவர் நினைச்ச அரசியல் எப்படி வேணா சூதுவாதா கொண்டு போய் இவருக்கு இருக்க பவருக்கும் இவரோட ஆளுமைக்கும் பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம மக்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு, எனக்கு ஆடம்பர கார் வேணா அப்படின்னு, வீட்டுல எதுக்கு இத்தனை வேலைக்காரங்க, ரெண்டு பேர் இருந்தா போதும் அப்படின்னு, அம்மா உடல்நிலையை பாத்துக்க ஒருத்தவங்க, வீட்டுக்கு சமைக்க ஒருத்தவங்க அப்படின்னு மிகப்பெரிய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு நபர் அப்படின்ற தலைகணம் இல்லாத ஒரு ஆள் தான் ராகுல் காந்தி. இவர் அரசியல விலகிறேன் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து காங்கிரஸ் அப்படின்ற கட்சியோட பலம் படிப்படியா குறைஞ்சதை கவனிச்ச கட்சியோட உறுப்பினர்கள், நீங்க பண்றது தப்பு தம்பி, நீங்க தலைமை ஏத்தாதான் இந்தியா தலை நிமிரும் அப்படின்னு, அவர் தலைமை பொறுப்பை ஏற்கல அப்படின்னாலும் அவர் பின்னாடி போய் நின்னு உங்க பின்னாடிதான் தம்பி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் இப்ப ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு. இந்த நடைப்பயணம் உலக முழுக்க திரும்பி பார்க்க வச்சிருக்கு. விலைவாசி உயர்வை கண்டிச்சும், வேலையில்லா திண்டாட்டத்தையும் கண்டித்தும், ஆளுகின்ற பாஜக அரசோட சில கொள்கைகளை எதிர்த்தும் ராகுல் காந்தி இந்த நடைப்பயணத்தை தொடர்ந்திருக்காரு. இந்த நடைப்பயணம் கிட்டத்தட்ட 150 நாட்கள் நடக்க போறதாகவும் சுமார் 4000 கிலோமீட்டர் இந்த பயணம் நடக்க போறதாகவும் தெரிய வருது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ராகுல் காந்திக்கு கல்யாணம் நடக்க போகுதா? அதுவும் தமிழ் பொண்ணா? இதுக்கு சோனியா காந்தி ஓகே சொல்லிட்டாங்களா? இது காதல் திருமணமா? அப்போ இதுக்குதான் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணாம இருந்தாரா அப்படின்ற பேச்சு எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்னாலதான் இந்த பேச்சை கிளம்பிச்சு. ராகுல் காந்தி இந்த நடைப்பயணத்தை போது தமிழ்நாடு பெண்களோட உரையாடுற சில தொகுப்பு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாரு. அந்த பெண்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தம்பி இவ்வளவு அழகா இருக்க, நீ தான் அடுத்து நாட்டை ஆள போற, அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா நீ ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்க? உனக்கு நாங்களும் அம்மா தான், உங்க அம்மா பாக்குற மாதிரியே எங்க ஊர் தமிழ் பெண்கள் அழகாவும் நல்ல பெண்களாவும் இருப்பாங்க, நாங்க உங்களுக்கு தமிழ் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ல, ராகுல் காந்திக்கு தமிழ் தெரியாது அப்படின்றதுனால பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்க, இந்த விஷயத்த சொல்ல ராகுல் காந்தி உடனே சிரிச்சாரு. சிரிச்சிட்டு அந்த அம்மா கையை பிடிச்சு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இதை சொன்ன அடுத்த உடனேயே அந்த அம்மாக்கள் எல்லாம் சரி அப்ப பொண்ணு பாத்திர வேண்டிதான், பொண்ணு லிஸ்ட் எல்லாம் எடுங்கடி அப்படின்ற அளவுக்கு இப்போ பொண்ணு பாக்குற முயற்சியில இறங்கிருக்காங்களா. இந்த விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாலையும் ராகுல் காந்திக்கு தமிழ் பெண்ணோட கல்யாணமா, அதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரமே, இன்னும் சொல்ல போனா சோனியா காந்தி அவர்களுக்கும் சம்மதமாமே அப்படின்ற விஷயம் இப்போ இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு வருது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, ராகுல் காந்தி அவர்கள் திருமணம் பண்ணாததுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. அவருடைய தந்தை ராஜீவ் காந்தி ஆகட்டும், அவருடைய பாட்டியான இந்திரா காந்தி ஆகட்டும் படுகொலை பண்ணப்பட்டு இருந்தாங்க. அது ராகுல் காந்தி மனசை சிறு வயதிலேயே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ராஜீவ் காந்தி இறக்கும் போது தந்தை இல்லாம ராகுல் காந்தியும் கணவன் இல்லாம சோனியா காந்தியும் நின்னது ராகுல் காந்தி மனதை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவரு நாமளும் திருமணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மனநிலையில இருக்காரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்த தமிழ் பெண்ணோட திருமணமா அப்படின்ற விஷயம் தான் இப்போ இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு வருது. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உண்மையா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்க. மேலும் இதே போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.